நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டத்தை பார்க்காம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு, இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூட்டுறேன். ஏய் கோவாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவர, அது வந்துங்க. டேய் குறா குறா, அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவரை, இதே மாதிரி 50 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருடனை கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா சுனா போனா, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடு ராசா. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தா தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா? ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைச்ச, சொல்லு சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற, சொல்றா. அட, என்ன பிரச்சு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா? நம்ம ஊர்காரங்க குழந்தை தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார் தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாற்ற, பயப்படாம சொல்லடா. தலைவர, நான் என்ன நினைக்கிறேன்னா? நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அணைக்கிறது யாரு? பாவம் அவன் இல்ல. போம்டா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. குடியா போடா, குடியா 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 போடா, மாதிரி போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திருவேன். நாய், நீங்க பாத்துங்க பரிசு. என்ன மறப்பு, ஏன்டா பயப்படுற? அட, என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவனானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பனோட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டு விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு மேல வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும், லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லா விட்டுருவான். தேங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏய் சூனா பணா, நீ தேவையில்லாம குறுக்கு குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும், அவனுக்கு வேற யாரு இருக்கா? ஓ சூனா பணா, வந்திருந்து நானும் பாத்துருக்க, நீ ஏன் பேசிருக்கிற? அவனையும் பேச முடியா? எப்படி பேசுவான், எப்படி பேசுவான்? நீங்க ஆளுக்கு பேசிட்டு அவன் எப்படி பேசுவான்? நாய்களா? மாசத்துல 10 நாள் நான் அவன் பொண்டாட்டு தங்கியிருக்கான், 20 நாள் காட்டுக்கு தனியா படுத்திருக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவன் ரெண்டு பொண்டாடி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா? மூத்த பொண்டாடிக்கு 3 புள்ள, இளைய பொண்டாடிக்கு 4 புள்ள. சொல்லி சொல்லேண்டா, அது வேற யாரே இல்லீங்க. என்ன சொல்றானே பாத்தீங்களா? ஐயா, இவன நாளா வந்து போடா, நீ அப்படி கேளுங்க. சொல்றத கேளுங்க. நான் இருக்கீங்க நீங்க. பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்றானே பாத்தா, பஞ்சாயத்து பேசுறா. ஏய் கோபால, ஐயா அரே சுத்தி வாடி உட்காருவானா? ஆஜோ கப்பல, சொல்லி சொல்லேண்டா. ஐயா, இந்த ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடுன மாதிரி கனவு கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டத்து தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ, நான் வரேன், என்ன விட்டுடுங்க. போ 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 போ, அவன கூட அனுப்பி போ. அவுட கிறுக்கு பயா இருக்கறயா? இவனே ஆவுனா கூடிருது. யோ, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போயா. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க